ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுகள்னாலே ரெண்டு விஷயம் நான் சொல்வேன். அது கண்டிப்பாக அந்த ரெண்டு விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் தெரியாமல் படித்து, ஏன்னா ஒரு கடல் மாதிரி அறிவுங்கிறது ஒரு கடல் மாதிரி, எவ்வளோனா படிக்கலாம், எத்தனையோ புக், எவ்வளோ பெரிய புக்ஸாக இருக்கும், அதை படிக்கலாம். பட் ஆனால் வந்து எக்ஸாமுக்கு என்ன தேவை, ஸோ சிலபஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது விஷயம், என்ன பேட்டர்னில் க்வெஸ்சன் கேட்குறாங்க, அது ப்ரிலிம்ஸில் ஒரு ஒன் மார்க் டைப்பு, பட் மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யார் க்வெஸ்சன் செட்டர்ஸ், அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வேணும், இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ க்வெஸ்சன் செட்டர்ஸ் வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் என்ன மாதிரியாக வந்துட்டுருக்கு ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில், ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோம்னாலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக நம்ம தட்டிடலாம். அப்போ இந்த சிலபஸ்ன்னு வரப்போ சிலபஸை ஒட்டி என்ன மாதிரியான புத்தகங்கள், அந்த செலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில புக்ஸ் பார்த்திங்கன்னா அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் புக்காக இருக்கும், ஆனால் நம்ம ஒன்றும் பிஹெச்டி பண்ண போகிறது கிடையாது, அதில் இது அவ்வளோ நாலேஜை டெவலப் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நமக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கான்னு கவர்மெண்ட் நமக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் நான் வந்து எல்லார விட உயர்ந்தவள் இல்லை உயர்ந்தவன் அப்படின்னு நிரூபித்து அந்த வேலை எனக்கு கொடுங்க அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்.